ரோஜா, நீ எதுவும் பேசாமல் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறதுலேருந்தே அனு உனக்கு எவ்வளோ தொல்லை பண்ணியிருப்பா, அவள் உனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா? அனு எங்கள் பொண்ணா இல்லையான்ற குழப்பத்திலே நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம். நீ எதுவும் சொல்ல வேண்டாமா? மா, ஒரு நிமிஷம் இல்லைங்கம்மா. இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம எபிசோடை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமாக கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரோஜா எபிசோட் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் மோதரம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவம் எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் அனு வந்து எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. நம்ம கமலம்மா வந்து நம்ம ஜேஎஸ் கிட்ட சொல்கிறாங்க, அனுதான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ் என்ன சொல்கிற அப்படின்னா, ஒருபோதும் இவன் நம்ம பொண்ணாக இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ் வந்து பயங்கர கோபமாக பேசுகிறார். பட் இருந்தாலும் நம்ம அனு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உண்மை எப்படியா நிரூபிச்சு ஆகணும் அப்படின்றதாக நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரோஜா சொன்னால் நம்புவீங்க இல்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா வீட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ரோஜாவுக்கு கஷாயம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரோஜா கஷாயம் குடிக்க மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அணு வந்து இந்த ஆதாரத்தை தான் கொண்டு வந்துருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அணு வந்து இந்த ஆதாரத்தில் நம்ம ரோஜா கிட்ட கொடுத்து, ரோஜா நான் வந்து சின்ன வயசில் ஆசிரமத்துக்கு வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஃபோட்டோ என்னோட தான் உனக்கு நல்லாவே தெரியும், தயவு செய்து இந்த உண்மையை சொல்லு ரோஜா, எங்கள் அம்மா அப்பா என் பக்கத்திலே இருக்காங்க, ஆனால் அவங்கள அம்மா அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், நீ தான் ரோஜா எனக்கு ஹெல்ப் பண்ணும், தயவு செய்து உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து ரோஜா கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஏதோ எவ்வளோ தான் கேட்டாலும் நம்ம அணுகுது உண்மையை சொல்லாமல் நம்ம ரோஜா வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கமலம்மா கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாம் சொல்லியும் என்னோடய சோகத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டும் நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறியேம்மா, நீ சொல்கிறாமல் இருக்கிறதுலேருந்தே இந்த அணு வந்து அவனுக்கு எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருப்பான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதனால் நீ எதுவும் சொல்ல வேண்டாமா, அணு எங்கள் பொண்ணாக இல்லையாங்கிற குழப்பத்திலே நாங்கள் வந்து வெளியே போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலம்மா சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ரோஜா உண்மையை சொன்னாலும் ஜெயேஸ் வந்து நம்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஜெயேஸ் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பாத்தியா நான் அந்த வீட்டுக்கு வரவானான்னு சொன்னேன், இப்போ எனக்கு கேவலப்படுத்துகிறேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி பேசுவார். ஸோ இப்போ நம்ம ரோஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அணு வந்து உங்கள் பொண்ணு தான், அவள் ஆசிரமத்துக்கு வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா, இந்த ஃபோட்டோ அவரோட தான், அன்பாலய ஆசிரமத்தில் அப்பா வந்து யார் வந்தாலும் முதல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி அவங்க யார் கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்கன்ற அட்ரஸ் எழுதியிருப்பாங்க, அவங்கள வச்சு தான் அவங்களோட இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதை வச்சு தான் என்னையும் வந்து மாணிக்கா அப்பாவோட பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா சொல்ல போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஜெயஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ பின்னாடி ஆசிரமத்தில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு பின்னாடி எதாவது அட்ரஸ் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அனுதான் தான் பொண்ணுன்னு நம்ம ஜெயஸ் உணர போகிறாரு. ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.